வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான குழைவான ஐயர் வீட்டு வெண்பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ குழைவாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்கப்போ அந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டிஃபன் அரிசின்னு கிடைக்கும் அது கூட வாங்கிக்கலாம் நான் அதை முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த முக்கால் கிளாஸுக்கு நம்ம ஃபுல்லாக வர்ற மாதிரி பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் கால் கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி கால் கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்தோம்னா தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி அரை கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பொங்கல் சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி கால் கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கிளாஸ் மொத்தமாக எடுத்துருந்த சேர்த்து அதுக்கு நம்ம மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் பொங்கல் நல்லா குறைவாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு வடிக்கிறதுனா ஒன்றுக்கு ரெண்டு சேர்ப்பும் பொங்கல் நமக்கு நல்லா குழஞ்சி வரணும் அதனால் ஒன்றுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கணும் உங்கள் குக்கரில் எப்படி நல்லா குழைவாக வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் என்னோடய குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம திறக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பொங்கல் பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு நல்லா குழைவாக வெந்து வரணும் நம்ம அது குழவாக தான் வெந்து வந்திருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக நம்ம கொஞ்சம் மசித்த மாதிரி பண்ணி விடணும் அப்போ தான் இன்னும் நல்லா குழஞ்சி வரும் இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம் நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் பாதி அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக நெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி தேவைன்னா கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம மிளகு சீரகம் நல்லா பொரிய விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா பொங்கல் வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மிளகு ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதையும் நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நெய்யில் நல்லா அந்த வாசனை இறங்குற மாதிரி நல்லா பொரிய விட்டுடலாம் நான் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா முந்திரி கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் கடைசியாக நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ நமக்கு பொங்கலுக்கு தாளிப்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் அடுப்பை நம்ம சிம் பண்ணிவிட்டு வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அடுப்புலேயே வச்சுருந்தோம்னா தான் அந்த பொங்கலில் நம்ம தாளிப்பு வாசனை அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இறங்கி வரும் அடுப்பை சிம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம நல்லா குறைவாக வேக வச்சதுனால நீங்கள் கிளறாமல் இருந்தீங்கன்னா சமயத்தில் அடி கூட பிடிச்சிருந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு சாதம் கூட முஷா கண்ணுக்கு தேல எந்த அளவுக்கு நல்லா குழைவாக மசிஞ்சி வெந்திருக்கு பாருங்கள் நமக்கு ரொம்ப டேஸ்டான ஐயர் வீட்டு வெண்பொங்கல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்